ஓசிடி சரியாக என்ன செய்ய வேண்டும் ஈசன் ஈசன் கேட்டிருக்கீங்க. இது வந்து உடம்பை அப்படியே காயகல்பமாக மாத்திரும், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ 8110 8110 59 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், 8110 8110 59 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா சஞ்சீவினி காயகல்பம் மருந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விடுவாங்க. இதை டெய்லி காலையில் சுடு தண்ணியில் 15 15 சொட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை சாப்பிடும் போது உடம்பு வலுப்பெறும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உயிரணுக்களை உற்பத்தி செய்யும். இதுக்கு மாபெரும் ஆற்றல் உண்டு, சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எடுத்துக்கோங்க, சாம்பாரில் என்ன எனர்ஜி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. வெறும் மஞ்சத்தூளை போட்டு காய்கறியும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க, வெறும் சாம்பார் வெறும் தண்ணியும் குடிக்கிறீங்க, அரிசியும் பாலிஷ்டு ரைஸு, எப்போ பார்த்தாலும் தோசை இட்லியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி எனர்ஜி ஏறும், இந்த உடம்பு எப்படி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும், இதனால பல பேருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த சஞ்சீவினியை எடுக்கும் போது உயிர் ஆற்றலாக செயல்பட்டு பல உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணும், வாதம் பித்தம் கபம் மூணு கண்ட்ரோலுக்கு வந்துடும், மெயினா உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றிடும், உடம்பை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா மாத்திரும், இன்னும் பல அதிசயங்களை இது பண்ணும். நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே தெரிய வரும். வெள்ளை கரிசலாங்கண்ணியும் சாப்பிடலாம், தவறு இல்ல. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இப்ப கிடைக்கிறது இல்ல, வெள்ளை கரிசலாங்கண்ணியும் சாப்பிடலாம். காவியன், குருவே ஏன் இந்த வாழ்க்கை விளையாடுமோ, குருன்னு கூப்பிடாதீங்க காவியம், உங்களுக்கு பிடிக்க போறேன் பாருங்க. நான் பல டைம் சொல்லிட்டு, நான் உங்கள் சகோதரன், நான் உங்கள் குரு அல்ல. ஏதோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதை நீங்க உணராம இருக்கீங்க, அதை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்களே குருன்ற ஸ்தானத்துக்கு உயர போறீங்க. இதுக்கு எதுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய பில்டப், நான் அவ்வளவு ஒர்த்தே கிடையாது, ஒரு டம்மி பீஸ் நானு. ஏதோ இறைவன் ஏதோ ஒரு சில விஷயங்களை உணர்த்தி இருக்கிறாரு, அதை மக்களுக்கு உணர்த்திட்டு இருக்கேன். ஏன் இந்த வாழ்க்கை விளையாட்டுனா ஈகோவோட கேம் தான்ப்பா இது. துரிய விழிப்பு நிலை ஏற்படுவதற்கு என்ன பயிற்சியோ அதை பண்ணுங்க, அதை பயிற்சி பண்ணும்போது இறைவனே உங்களுக்கு உணர்த்துவாரியா இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கு, சிரிப்பா இருக்கும் அதை நடக்கும்போது, ஏண்டா இது நிகழுது, ஏண்டா இது நடக்குது, இப்படி வந்து சிக்கிட்டு இருக்குமே, இப்படி வந்து சிக்கிட்டு இருக்குமே. அந்த தெளிவு உங்களுக்கு பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈகோவோட கேம் எண்டுக்கு வந்துடும். ஈகோ வென் த ஈகோ எண்ட்ஸ் யூ வில் கெட் கனெக்டட் வித் அப்சல்யூட், இம்மிடியட்லி யூ வில் கெட் கனெக்டட் வித் அப்சல்யூட். எப்பெல்லாம் உங்க ஈகோ ஒன்றுமில்லாமல் செல்கிறதோ அந்த க்ஷணம் உடனே கனெக்ட் ஆயிருவீங்க அந்த பரம்பொருளோட, அதான் கான்செப்ட். அப்ப போய் கனெக்ட் ஆகும்போது கேள்வி கேள்வி உங்களுக்கு முதல்ல பேச்சு வருதான்னு பாக்குறேன், அதான் பேச முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. பரணிதரன் கேட்டிருக்கீங்க, ஆனா இந்த பாவங்களிலிருந்து எப்படின்னா விடுபடுறது, ஒண்ணும் இல்லப்பா, பயிற்சி பண்ணுப்பா, ரெகுலரா பயிற்சி பண்ணு, எல்லா உயிர்களையும் அன்போட பாரு, ஜீவகாரணிய ஒழுக்கம், வள்ளலார், சிவானந்த பரமஹம்சர் போன்ற உயர்ந்த நிலை ஞானிகள் எல்லாரும் சொன்னது என்ன, நீ சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிடற, எல்லாமே நான் தான், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே இறைவன் தான், படைப்பு எல்லாமே இறைவன் தான், அங்க இருக்கக்கூடிய செடி கொடி மரம் சிங்கம் புலி கழுத பூரா இறைவனோட வேற வேற ஷேப்பு கலர்ல மாறி இருக்கே தவிர, ஆனா அதை இயக்குவது பூரா அந்த இறையாற்றல் தான்ற தன்மைக்கு எப்போது நீங்கள் வருகிறீர்களோ, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஒன்று போல கருதக்கூடிய தன்மை எப்ப உங்களுக்கு வந்துருச்சோ அந்த ஒன்னஸ்ன்ற தத்துவத்துக்கு எப்போ போயிட்டீங்களோ முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அதை தாண்டி ஒண்ணுமே இல்ல, வாழ்க்கையே பரவச பேரானந்த நிலை மாறிடும், அதுக்கப்புறம் உங்களோட கர்ம வினிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு முக்தி நிலை எனக்கூடிய உயர்ந்த நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். ரேவா லைஃப் டைம் கேட்டிருக்கீங்க, மாதவிடாய் காலத்தில் பயிற்சி பண்ணலாமான்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், சித்தர் நெறிக்கு தீட்டி என்பதே கிடையாது 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 கிடையாது. பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியா 2 நாள் வகுப்பு கொடுக்கும் போதே ஒரு சில பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையோட தான் வந்திருந்தாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா தாராளமாக வரலாம் என்று சொல்லிதான் அவங்களுக்கு நம்ம பயிற்சிக்கு அலோவ் பண்றோம். நான் கேக்குறேன், தீட்டு தீட்டுன்றீங்களே, ஜென்ரலான ஒரு கேள்வி, அந்த தீட்டு 10 மாசமா வயிறுல ஒன்றா சேரல அப்படின்னா எப்படி மனிதன் முதல்ல பிறப்பான், யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தா இந்த உடம்பே மிகப்பெரிய தீட்டு தானே, இந்த உடம்பே யாரும் தொடக்கூடாது இல்ல, இந்த உடம்ப பெரிய அழகாகவும் அறிவாகவும் மிக உயர்ந்த பொக்கிஷமாவும் எப்படி நீங்க கருதுறீங்க, அப்படி பார்த்தா இந்த உடம்பே தீட்டு தான், தீட்டு என்பது ஒன்றே கிடையாதுப்பா, தீட்டுன்றதே கிடையாது, எந்த நேரம் வேணாலும் பயிற்சி பண்ணலாம், குறிப்பா மாதவிடாய் காலத்தில் தாராளமாக பயிற்சி பண்ணலாம், இன்ஃபேக்ட் வயிற்று வலி சீக்கிரம் குறைய நீங்க பயிற்சி பண்ணும்போது. ஸ்ரீதரன் சதுருஷன், தீட்சை பற்றி சொல்லுங்க, நான் தீட்சை என்றால் என்ன தெளிவா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன்ப்பா, கிளியரா அதை போய் பாத்துருங்க, சர்ச் பாக்ஸ்ல யூடியூபோட சர்ச் பாக்ஸ்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தீக்ஷா அப்படின்னு அடிங்க, அந்த தீட்சையை பத்தின வீடியோ வந்துடும். சிவன் யார் என்று சொல்லுங்கண்ணா, சிவன் என்பவர் நம்மள மாதிரி இருந்த
ஒரு யோகி, ஆனா அவர் தான் ஆதி யோகி. யோகிகளுக்கெல்லாம் ஆதியும் முதலுமாக இருந்த யோகி சிவன் எனக்கூடிய ஒரு நபர், சிவம் அப்படின்னக்கூடிய ஒரு தன்மை அடைஞ்சதுனால அது வந்து பரம்பொருள் தான். அப்ப அதாவது எக்ஸிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் சிவம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தன்மைக்கு யாரெல்லாம் சென்று விடுகிறார்களோ அவங்க எல்லாருமே சிவன் தான்ப்பா. ஒரு சிவன் இல்லப்பா, ஒவ்வொருத்தனும் சிவன் தான்ப்பா.